ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு டிஎன்டி சீத்தாமர்ச்சி வெல்கம் பேக் டு பைட் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்தில் இரண்டாம் இயல் இரண்டில் இருக்கிற ஓடை அப்படிங்கிற செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த ஓடை அப்படிங்கிறது வாணிதாசன் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எப்படி ஆச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அரங்கசாமினா யார் எத்திராசல்னா யார் இவங்களுக்கு ஏன் அரங்கசாமி எத்திராசல் சொல்கிறாங்க அதை எப்படி ஆச்சுக்கலாம் அதே மாதிரி வாணிதாசனுக்கு வந்து வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்னு சொல்கிறாங்க அது ஏன் அந்த அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் இந்த வீடியோ போகுது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஓடே அப்படிங்கிற கவிதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஓடை அப்படிங்கிற கவிதையை யார் எழுதுகாரு வாணிதாசன் அவர் வந்து எழுதியிருக்காங்க இது எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேரை பிரிக்கும் தெரியும் அந்த பேரை நல்லா கவனிச்சு பாருங்க வாணிதாசன் வாணி தாசன் என்னது ரெண்டு பேர் வருதா ஒரு பெண் பேர் ஒரு ஆண் பேர் வரதா அசோ வந்து வாணிதாசன் அப்படின்னா ஓடி போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஆச்சுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட நூல்களை வந்து அந்த இதில் வச்சு தான் வந்து நூல்களை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ ஓடை அப்படின்னாலே வாணிதாசன் ஏன் அப்படின்னா வாணிதாசன் ஓடிட்டாங்க அதனால் ஓடை அப்படின்னு யாபிச்சுக்கோங்க ஸோ ஓடை என்ற கவிதை ஆசிரியர் வாணிதாசன் சரி இந்த ஓடை அப்படிங்கிற கவிதை யார் இருக்காருன்னு பார்த்தாச்சு இந்த ஓடை அப்படிங்கிற கவிதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஓடையை பற்றிய பண்புகளை தான் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஓடை அதுக்குரிய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கவிதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கால் மாதிரி பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓடை அப்படிங்கிறது இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் சரி ஓடைங்கிறது இயற்கையோட சேர்ந்து ஒன்று அதை பற்றி ஒரு கவிதையை தான் அதில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன இயற்கைகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம் என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதுக்கடுத்து வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அடுத்து காடு அந்த மாதிரி கவிதைகளெல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா அந்த கவிதைகளையும் இதையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் யார் யார் எழுதிக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் சரிங்களா இப்போ நானிலாம் படைத்தவன் எடுத்துட்டோம் அப்படின்னா நான்கு நிலத்துக்கு சொந்தக்காரன் முடியரசன் அந்த நான்கு நிலத்தை வந்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி உருவாக்கி அதை வந்து செழுமையாக்கி தான் அதில் போய் அ வந்து உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு நம்ம படிச்சிருந்த இது நானிலம் படைத்தவன் அதே மாதிரி பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிறது பாரதம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் அதனால் தாராபாரதியாக நம்ம யாவச்சிருந்தோம் அந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கிற கவிதை எப்படி யாவச்சுருந்தோம் நம்மளுடைய நாற்றாங்கல் அதாவது நாற்று நட்டு அது நெல் வளர்ந்து நல்ல செழிப்பாக வளர்ந்து அது உணவு உற்பத்தியாக எல்லா பசியும் தீகிற மாதிரியும் நம்மளுடைய பாரதத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து செஞ்சு இப்படியெல்லாம் வளரணும் அப்படின்னு நம்ம வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கள் வந்து யார் யாரோட திருவள்ளுவர் கம்பர் காளிதாசன் அதுக்கப்புறம் காந்தி இவங்கெல்லாம் வருவாங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஓடை அப்படிங்கிறது ஒரு இயற்கை சம்மந்தப்படுத்தி தான் ஸோ இதே இதை கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துறேன் நானெலாம் படைத்தவன் அடுத்து வந்து பாரதம் அன்றை நாற்றாங்கால் காணி நிலம் காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சம்மந்தப்படுத்தி ஓடைங்கிற சொல் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஓ ஓடை அப்படிங்கிறது வாணிதாசன் எழுதிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா இப்போ வாங்க இந்த கவிதையில் என்னென்ன வரிகள் இந்த ஓடை அப்படிங்கிற கவிதையில் வருது அதை எப்படி யா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே ஓடையில் போய் ஆடணும் அப்படிங்கிறது உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் அதாவது அந்த ஓடையை பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கல்கள்லாம் இருக்கும் அதுல வந்து உருண்டு உருண்டு அந்த ஓடை வருது அப்படின்னு சொல்றாங்க ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளியில் சென்று பயின்றது ஓடி அதாவது பா அந்த அந்த ஓடை ஓடும் போது என்ன சவுண்ட்ஸ் வருமா அந்த சவுண்ட் வந்து இசையாக இருக்கும் இது மாதிரி பாடுறதுக்கு எந்த ஸ்கூலில் போய் படிச்சுச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏடு போதா இதன் கவிக்கு யார் ஈடு செய்ய போறாரடி அப்படின்னு சொல்றாங்க ஏட்டில் கூட வந்து இதோட அழகை பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அந்த அந்த அழகை வந்து யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஓடை அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வாணிதாசன் சொல்லிக்கிறாரு நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி நன்சை புன்சை இந்த வா இந்த லைனை வந்து வாசிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் யார் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று சரிங்களா நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் ஊட்டி நன்சை புன்சைக்கு எல்லாத்தையும் தண்ணியை விட்டு அந்த தண்ணி விட்டு அந்த நன்சை புன்சை வளர்ந்து உணவாகி அது வந்து மக்களோட வறுமையை ஓட்டுது அதே மாதிரி ரெண்டு பக்கமும் கரை இருக்குது ஓடை ஓடும்போது ரெண்டு பக்கமும் கரை இருக்கும் அந்த கரையை தொட்டே ஓடும் பொழுது கொஞ்சி குழவுது அந்த எந்தெந்த கொஞ்சி குழவுது அப்படின்னு பார்த்தோம்னா கரையை கொஞ்சி குழவுது அதே மாதிரி இன்பம் ஊட்டி எதுக்கு இன்பம் ஊட்டினா குளிர்ந்த புல்லுக்கு புல் வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி பக்கத்துலேயே இருந்தாலும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதுக்கு இன்பம் வந்து கூட்டி சரிங்களா ஸோ நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் ஊட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெஞ்சில் ஈரம் இல்லாதனான நீளுழப்பை கொடையாக காட்டி செஞ்சோல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் அதாவது ஒன்றும் இல்லை நெஞ்சில் ஈரம் இல்லாதவன இறக்க குணம் இல்லாதவர்கள் சொல்கிறாங்க இன் இறக்க குணம் அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது பெரும்பாலும் தான் நம்ம ஜென்ரேஷன் நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்லேயே பாத்தீங்க அப்படின்னா உதவி செய்ய மாட்டாங்க மத்த உதவி செய்யும் பொழுது நல்லா அனுபவிச்சுக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த அந்த உள்ளம் இருக்கிறவங்களுக்கு நீலுழப்பை கொடையாக காட்டி அவங்க வந்து நெஞ்சில் ஈரம் இல்லாதனான நீலுழப்பை கொடையாக காட்டுது ஓடை செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவே மீட்டும் சரிங்களா செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் திருந்திய சொல் மாதர் வல்லைப்பாட்டின் அதாவது அந்த பாடல் வல்லைப்பாட்டை அப்படிங்கிறது வந்து நெல் குத்தும்போது பாடக்கூடிய பாடல் நம்ம பார்த்துருப்போம் நெல் குத்து ிட்டே இருக்கும்போது பெண்கள் வந்து திருந்திய சொல் அதாவது நல்ல தமிழ் சொல் செஞ்சொல்லில் வந்து தமிழ் பாடக்கூடிய பாடலுக்கு இசை இசையை மீட்டுக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க மாதர் வலைப்பாற்றின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டுவது எதுன்னு கேட்பாங்க ஓடை ஆறு கடல் கிணறு குளம் கேட்பாங்க இந்த புக் கொஸ்டின்லாம் இருக்குது இது எப்படி ஆச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா குளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணி அதே மாதிரி கிணறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற இது கடல் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நல்லா இருக்கும் ஆனால் வந்து இசை கேட்கும் ஆனால் வந்து ஓடை ஓடுற சவுண்டு மாதிரி கேட்காது ரொம்ப அழலையாக வரும் ஆனால் ஓடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஓடும்போது வெவ்வேறு சவுண்ட்ஸாக வரும் சரிங்களா அந்த மாதிரி வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்பு முழு மீட்டுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓடை அப்படிங்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் ஸோ இந்த கவிதை ஓடை அப்படிங்கிற கவிதை பேரில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன் அந்த ஓடையோட பண்புகளை பற்றி நம்ம கவிதையில் பார்த்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொல்லும் பொருளும் தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் தூண்டுதல் என்பதன் பொருள் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் ஈரம் என்பதன் பொருள் இரக்கம் முழவு அப்படின்னா இசைக்கருவி முழவு என்ற சொல்லின் பொருள் இசைக்கருவி நன்சை அப்படின்னா தெரியும் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் அதாவது நீர் தேவை புணிசு அப்படின்னா குறைந்த நீர்கள் பயிர் விளையும் நிலம் இல்லைன்னா மலை மலை கூட புணிசின்னு சொல்லுவாங்க அடுத்து வல்லை பாட்டு அப்படின்னா நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வல்லை நெல் வல்லை நெல் நல் வல்லை பாட்டு அப்படின்னா நெல் குத்து குத்தும்போது பாடப்படும் பாடல் பயுழுதல் அப்படின்னா படித்தல் பயுழுதல் என்பதன் பொருள் படித்தல் நாணம் என்பதன் பொருள் வெக்கம் நாணம் என்பதன் பொருள் வெக்கம் செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாணிதாசன் என்னது பாணிதாசன் ரெண்டு பேருமே பயங்கரமான ஜோடிங்கிற மாதிரி யா வச்சுக்கோங்க சரிங்களா வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னா வேர்ட்ஸில் ஒர்த் நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் நிறைய சொற்கள் இருந்தாலும் அதில் பெஸ்ட்டான வேர்டு பெ பெஸ்ட்டான கவிதை அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் ஒர்த் அப்படிங்கிறது வந்து வாணிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை புனைவு கவிதைகளை வந்து பாடுவதில் அது இயற்கையை பற்றி கவிதை வார்த்தைகளால் கவிதை எழுதக்கூடிய திறமை வந்து வாணிதாசனுக்கு நிறைய இருக்கனால தான் அந்த வேர்ட்ஸில் நிறைய பேர் கவிதை எழுதினாலும் சொற்கள் எழுதினாலும் அதில் பெஸ்ட்டானது எது அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன் ஸோ அதனால தான் வந்து வேர்ட்ஸ் ஒர்த் ஒரு ப நூறுபாய்க்கு சாரி எடுக்கிறோம் அந்த சரீ நூறுபாக்கேற்ற அப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தான சேரீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னா தாசனோட புகழப்படுவார் அப்படியே வாணிதாசனா புகழறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு இப்போ அரங்கசாமி என்கிற எத்திராசலுங்கிறது எப்படி யாச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வார்த்தை நல்ல கவிதைன்னா அவார்டு கொடுப்பாங்க எங்க கொடுப்பாரு அரங்கசா அரங்க அரங்கத்தில் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து அரங்கசாமி எத்திராசலு யார் எந்திரிக்காதீங்க எத்திராசலு அப்படிங்கறதையும் யா வச்சுக்கோங்க ஸோ அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் இவர் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னா பாரதிதாசனின் மாணவர் நம்ம பா பார்த்துட்டு வரோம் பாரதியாரை இது தான் வந்து பாரதிதாசன் வந்திருப்பாரு பாரதிதாசனோட மாணவராக இருந்தவர் யாரு வாணிதாசனு பாரதிதாசன் மீது பற்றின் கொண்ட காரணமாக சுப்ரதனதாசன் சுரதா வந்திருப்பார் சோ பாரதி பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு ரெண்டு ஆப்ஷன் யாரு வாணிதாசன் வருவார் சுரதாவும் வருவார் சரிங்களா அடுத்து இவருடைய மொழி என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு ஃப்ரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் இவர் வந்து தெலுங்கு தான் அவருடைய தாய்மொழி சரிங்களா இவர் வந்து புதுவையில் வில்லியனூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பாரு இவருக்கு வந்து தெலுங்கு தான் ஃபஸ்ட்டு மொழி அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு நாலு மொழியிலும் இவருக்கு தெரியும் சரிங்களா அப்போ வாணிதாசனோட மொழிகள் தெரியக்கூடிய மொழிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு ஸோ இவருக்கு வந்து தெரியக்கூடிய மொழிகள் நான்கு பார்த்தாச்சு சரிங்களா அப்போ இவருடைய நூல்கள் இவர் கூடிய வழங்கக்கூடிய பட்டங்கள் சிறப்பு பேர்கள் அப்படிங்கிறத எப்படி யாச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொன்னதாக ஓடை அப்படிங்கிறது வாணிதாசன் வாணிதாசன் ரெண்டு பேருமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு வச்சுக்கோங்க ஓடிட்டாங்க ஓடி போயிட்டாங்களா ஓ பெரும்பாலும் ஓடி போய் கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும் இன்னும் பேரண்ட்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் வந்து என்ன செய்வாங்க அவங்களாம் முன்னேறி வருவாங்க அந்த தான் யாபிச்சுக்கினேன் அப்படின்னா ஓடை எப்படி ஓடை ஓடிட்டே போய் சில இன்ப துன்பங்கள்லாம் க பார்த்து வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாங்களே அந்த மாதிரி ஆப்சிக்கோங்க ஸோ ஓடை அப்படிங்கிற கவிதை பிழையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாணி தாசன் அப்படின்னு யா வச்சுக்கலாம் இல்லை வாணிங்கிறத வந்து அவ தமிழச்சி சரிங்களா வாணி அப்படிங்கிறது ஒரு தமிழச்சி அந்த தமிழச்சியை தாசன் என்ன செய்கிறாரு கொடிமுல்லை கொடுத்து என்ன செய்கிறாரு திருமணம் பண்ணிக்கிறாரு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாரு இந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க சரிங்களா வாணி அப்படிங்கிற தமிழச்சியை தாசன் அப்படிங்குற வந்து கொடிமுல்லையை கொடுத்து என்ன செய்கிறாரு திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்சோன்னா என்ன வானம் வானம் அளவுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறாங்க அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு எழிலோவியம் அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாக போச்சு அதன் மூலமாக என்ன ஆச்சு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க குழந்தை இலக்கியம் ஸோ குழந்தை இலக்கியம் ரெண்டு பேர் பிறக்கங்க யார் யார் கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படிங்கிற ரெண்டு பேர் பிறக்குறாங்க யார் கவிஞரேறு பாவலர் மணி அப்படிங்கிற ரெண்டு பேர் பிறக்குறாங்க ஸோ அவங்களை வந்து என்ன செய்கிறாங்க செவிலியர் தாய் போல செவிலியர் அதாவது செவிலியர் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறாங்க சரிங்களா அவங்க தாய் தான் இருந்தாலும் செவிலியர் அப்படிங்கிறது யாராவது ஸோ இந்த நூல்கள் வந்து எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இது வந்து படிக்கிறதுக்காக மட்டும்தான் மற்ற இது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ வாணிதாசனோட என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஏறு பாவலர் மணி இவருடைய பட்டங்கள்னு சிறப்பு பேருகள் சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பாவலர் ஏரு அப்படின்னு பார்த்துருப்போம் பாவலர் ஏறு அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் பெருஞ்சித்தனர் அவர்கள் வந்து பெற்றிருப்பாங்க ஸோ நல்லா அதனையும் கவனிச்சுக்கணும் இதையும் கவனிச்சுக்கணும் ஏறு அப்படிங்கிறதும் பாவலர் மணி அப்படிங்கிறது வந்து யார் கொடுக்கப்பட்டது வாணிதாசனுக்கு கொடுக்கப்பட்டது பாவலரேரு பெருஞ்சித்தனாருக்கு கொடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் பாருங்க இவருக்கு பிரெஞ்சு அரசு வழங்கிய விருது எது அப்படின்னு பார்த்தா செவாலியர் விருது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இவருக்கு வந்து பிரெஞ்சு தெரியனால தமிழ் பிரெஞ்சு அகராதி வந்து உருவாக்கி இருக்கிறதுனால பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்க இவருடைய நூல்கள் பாருங்க தமிழச்சி கொடுமில்லை தமிழச்சி கொடுமுல்லை இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பிய நூல்கள் இது தமிழச்சி கொடிமுல்லை இப்போ தமிழச்சி வாணிங்கிற தமிழச்சி வந்து தாசன் அப்படிங்கிறது வந்து என்னது கொடிமுல்லையை கொடுத்து திருமணம் பண்ணிக்கிறது ஒரு காப்பியமாவே இருக்குது அவங்க கல்யாணம் பண்ணது ஒரு காப்பிய ஒரு கதையா இருக்குது அப்படின்னு யா வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடுவானம் தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை நூல்கள் சரிங்களா ஸோ தமிழச்சி கொடுமுல்லை வந்து சிறு காப்பிய நூல்கள் தொடுவானம் எலோபியம் குழந்தை இலக்கியங்கிறது கவிதை நூல்கள் சரிங்களா இதில் ஓடை அப்படிங்கிற பாடலை நம்ம பார்த்தா அந்த கவிதையில் ஓடை அப்படிங்கிற கவிதை வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருக்குது இப்போ ஓடையை பார்த்தீங்கனால என்ன தெரியும் ஃபஸ்ட்டு என்ன என்ன தெரியும் கல்லு மண்ணும் தெரியும் சொல்லுவீங்க இல்லை அது தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஓடையை பார்த்தோன்னா என்ன செய்யும் வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த ஓடையில் தெரியும் ஸோ ஓடை அப்படிங்கிற கவிதை வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருக்குது ஸோ இவரோட நூல் வெளியீட்டில் இவரோட இதை வந்து எப்படி யாவ வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உடைய தேர்ந்தெடுத்து பாருங்க பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு சரிங்களா பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை ஆல்ரெடி தான் குளம் கிணறு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி ஸோ அதில் வந்து இசையெல்லாம் வராது சரிங்களா அடுத்து கடல் பார்த்தீங்கன்னா இசை வந்தாலும் அது வந்து வேற மாதிரி சவுண்ட்ஸ் வரும் ஆனால் ஓடை அப்படிங்கிறது சில 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 சரசலும் ஓடிட்டே இருக்கும் போது அது ஒரு இசையாக இருக்கும் ஸோ செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை நன்சை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது நன்மை குற்றல் செய் ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மை செய் மறைஞ்சோன்னு நன்கூற்றல் ஆல்ரெடி கேட்பீங்க நன்குற்றல் செய் இருக்குது இதை வந்து சேர்த்துப்பட்டா நன்சைன்னு பிரிக்கும் சொல்லுவீங்களே வராது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதி இருக்குன்னு இப்ப நன்குற்றல் செய் பிரிக்கிறீங்க அது ஏன் சேருது அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியுமா வந்து இயல்பினும் விதினும் அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது அதுக்குன்னு சில எழுத்துக்களுக்கு ஸோ நன்சை அப்படின்னாலே இந்த நன்சை செம்மை வன்மை இந்த மாதிரி வந்தாலே பெரும்பாலும் பண்புப் பெயர்கள் தான் ஸோ நன்சை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் அதே மாதிரி நீள் உழைப்பு என்னும் சொல்லை புரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீள் கூட்டல் உழைப்பு இது என்ன வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு எனும் விதிப்படி இல் ஊஇ இணைந்து லூ என மாறி நீலுழைப்பு என புணரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை சேர்த்தெழுந்து கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே இது ஒரே விதி தான் என்ன விதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என் விதிப்படி உயிர்வரின் உயிர் உயிரெழுத்து வந்துருச்சா ஸோ கூல இருக்கிற இக்கு கூட்டல் ஊ ஊடிடுச்சுன்னு அப்படின்னா சீருக்கு ஏ கூட்டல் ஏற்ப என புணரும் அந்த இக்கு ஏ இணைந்து என்னது கே என புணர்ந்து சீருக்கேற்ப என புணரும் நல்லா கவனிக்கணும் இக்கு வரணும் சரிங்களா ரெண்டு இக்கு வரும் சோ இது வராது சீருக்கேற்ப அப்படிங்கிறது வராது சீருக்கு ஏற்ப அப்படிங்கிறது தான் வரும் சீருக்கேற்ப அப்படிங்கிறது புணரும் சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆடை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லை ஓடை என்ன வருது ஓடை ஐ வருதா ஸோ ஆ அப்படிங்கிற ஆங்கிற எழுத்து வருமல்ல ஆங்கிற எழுத்து வருது ஸோ இரண்டு உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இணையும் பொழுது அதில் வந்து என்ன வரும் உடம்படு மெய் எழுத்து ஒன்று வரும் உடம்பையும் உடம்படு மெய் எழுத்துன்னு என்னது இ இவு அப்படிங்கிற ரெண்டு உடம்படு மெய் எழுத்து அந்த இய இவு எந்தெந்த எழுத்துக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் என்ன விதி வரும் இஇவழி எவ்வும் இணை உயிர்வழி வௌவும் என் விதிப்படி இஇஐ இந்த மூணு எழுத்துல வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இ அப்படிங்கிற எழுத்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூட்டல் ஆட அப்படிங்கிறது வரும் இந்த ஈ ஆ இணைந்து யா என மாதிரி ஓடையாடை என புணரும் சோ ஓடை கூட்டல் ஆடை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆடை என்பது புணரும் ஓடை அப்படிங்கிற கவிதை போய் பார்த்தாச்சு இந்த ஓடை அப்படிங்கிற கவிதையை யார் இருக்கார் வாணிதாசன் இருக்கிறாரு இவருடைய நூல்கள் இவருடைய சிறப்பு பெயர்கள் இவருக்கூடிய வழங்கக்கூடிய பட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஷார்ட்கட்டோட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஷார்ட்கட்டோட சொல்லியிருக்கிறேன் இது வந்து படிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி எந்த காரணமும் கிடையாது இதே மாதிரி ஏன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க தேங்க்யூ